வாழை திரைப்படம் வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றுட்டு வரும் நிலையில் இந்த திரைப்படத்திற்கு நாளுக்கு நாள் வந்து வரவேற்பு கூடிட்டு தான் வருது கோட் திரைப்படத்துக்கு போட்டியாக வந்தபோதிலேயும் வந்து பார்வையாளர்களை திரைக்கு கொண்டுட்டு வந்திருக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் மூலயமாக படம் வந்து வெளியாகி இருபத்தி ஐந்து நாட்களை வந்து எட்டியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் வந்து இருபத்தி எட்டு கோடி அளவுக்கு வந்து வசதி செஞ்சிருக்கு இந்திய அளவில் முப்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு வந்து வசதி செஞ்சிருக்கு உலகளவில் பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு கோடியை மேலே வந்து வசூல் செய்து சாதனையும் புரிஞ்சிட்டு வருது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற இந்த திரைப்படம் வந்து அவருடைய சிறு வயதில் சந்தித்த அனுபவங்களின் தொகுப்பை தான் கதையாக மாற்றி இந்த படத்தை அவர் வந்து காட்சியாக வைத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருக்கிறார் தற்போது மக்களிடையே மிகப்பெரிய வரவு பெற்று வெற்றிகரமாக இன்னுமே வந்து படம் ஓடிக்கொண்டிருக்கு கோட் போன்ற பெரிய படங்கள் வெளிவந்தாலும் அந்த படத்தோட கொண்டாட்டம்ன்றது வெளியாகி நான்கு நாட்கள் மட்டுமே இருந்தது அதன் பிறகு அதனுடைய கொண்டாட்டம் வந்து முற்றிலுமாக வந்து படுத்தே விட்டது சென்ற வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வசூல் வந்து மிகவும் ஆமை வேகத்துக்கும் குறைவான வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கு இந்த வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோடய வசூல் மொத்தமாகவே வந்து படுத்து விடும் போல தான் இருக்குது இப்படி இருக்கும் நிலையில் வாழை போன்ற சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து மக்கள் மதியில் நல்லா வருகை பெற்று ஓடிக்கொண்டும் இருக்குது கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியிட்டாங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகங்களும் இருக்க திரையரங்கில் வெளியாக இருக்கிற வசூல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது கோடி வந்து நெருங்கியிருக்கு மொத்தமாக இந்த படத்தை வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ரெண்டு வாரங்களுக்கு கடந்தமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து முந்நூற்றி எண்பது கோடி வரைக்கும் தான் உலக வசூல் செஞ்சிருக்கு இன்னுமே வந்து போட்ட காசை வந்து எடுக்கலை அப்படி இருக்கும் நிலையில் வாழைப்பண்ட சிறிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய திரைப்படம் வந்து லாபகரமாக வந்து ஓடிக்கொண்டிருக்கு உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு கோடி கோடியை வசூலித்து லாபகரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பரையேறும் பெருமாள் படத்தின் மூலமாக முதல் முதலாக தமிழ் திரைப்படங்களாக நுழைந்தார் அதன் பிறகு வந்து அந்த படம் மாபெரும் வெற்றியடைந்தது இதை தொடர்ந்து தனுஷோடு கைகொத்தார் கர்ணன் என்ற திரைப்படமும் மாபெரும் வெற்றியடைந்தது அதன் பிறகு மாமன்னன் திரைப்படம் மூலமும் வந்து வெற்றியடைந்தார் இப்பொழுது தற்போது வாழைப்படத்தின் மூலயமா வந்து அதை வெற்றியை வந்து தொடர்ந்து ருசித்து கொண்டிருக்கார் இதன் மூலயமா வந்து தோல்வியே கொடுக்காத இயக்குனர் அப்படின்ற பெயரையும் வந்து அவர் பெற்றிருக்கார் இவருடைய இயக்கத்தில் தற்பொழுது வெளிவந்திருக்கும் வாழை திரைப்படம் வந்து வசூல் சாதனையும் வந்து படைத்துட்டு வருது பெரிய பெரிய படங்கள் வந்து வெளிவந்தாலும் அந்த படங்களையும் வந்து முந்தி இந்த படம் வந்து தாக்குப்பிடித்து தற்போது வரைக்கும் மக்கள் மதிலேயே நல்ல விரும்பு பெற்று பல திரையரங்குகளில் வந்து அசூல் காட்சியாக வந்து ஓடிக்கொண்டிருக்கணும் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு வாழைப்படத்தின் மூலமாக வந்து தற்போது இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து கோடி வரைக்கும் லாபம் கிடைத்திருக்கும்னு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கோலிவுட் வட்டாரங்களும் வந்து தகவல்களும் தெரிவித்திருக்காங்க படம் முப்பத்தி ஏழு கோடி வரைக்கும் உலக வசூல் செஞ்சிருக்கு லாபமே வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தைந்து கோடி ஆனால் நானூறு கோடி செலவு செஞ்ச எடுக்கப்பட்ட கோட் திரைப்படம் வந்து இன்னுமே வந்து போட்டை காசு வந்து எடுக்க முடியாத நிலை இருக்குது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் எதுவுமே வெளிவராத நிலையில் ரசிகர்களுக்கு வந்து பெரிதாக சாய்ஸும் இல்லை இதனால் வந்து கோட் வாழைப்படங்களை வந்து பார்க்க வேண்டிய நிலை அவங்களுக்கும் இருக்குது இதனால் வந்து இந்த ரெண்டு படங்கள் தான் வந்து தற்போது வசூல் வேட்டையை நடத்திட்டு வருது கோட் திரைப்படம் வந்து வெளியாகி முதல் நான்கு நாட்களில் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்டாலும் அதுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அதனுடைய வசூல்ன்றது பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் எந்தவித பெரிய நட்சத்திரங்கள் யாருமே இல்லாத நிலையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான வாழை திரைப்படம் வந்து தற்போது வரைக்கும் லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளே வந்து ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி வசூசி அதன் பிறகு வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் கட்டடைத்ததன் மூலமாக வந்து முதல் வார முடிவில் வந்து எட்டு புள்ளி எட்டு கோடி வரைக்கும் வசூல் செய்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதையடுத்து படம் வெளியாகி மூன்று வாரங்களுக்கு இருக்கும் நிலையில் இருபத்தஞ்சி நாளை இட்டு இருக்கும் நிலையில் படம் வந்து முப்பத்தி ஏழு கோடி வசூலித்து லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கு இதன் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தால் லால் சலாம் படத்தோட வசூலி வந்து முறியடித்து சாதனையும் படுத்திருக்கு அதே போல் வந்து கோட் படத்தை வசூலியும் வந்து முந்தியிருக்கு அதாவது கோட் படத்தை விட வாழைப்படம் வந்து லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கோடி லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கு அதே போல் சென்ற வாரமும் வாரம் வந்து எந்தவித பெரிய படங்களும் வெளியாகாத நிலையில் கோல் படம் வாழைப்படம் ஆகிய படங்களுடைய வசூலும் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க கார்த்திக் நடிப்பில் உருவாகி இருக்கிற மெய்யலகன் படமும் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் வெளியாகவும் இருக்கு அதே போல் பார்த்திபு நடித்த ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மெட்ராஸ் விஜய் ஆண்டி நடித்த ஹிட்லர் சத்யராஜ் நடித்த தோழர் சேக்குவாரா சசிகுமார் நடித்த நந்தன் ஹரிஷ் கல்யாண் நடித்த ரப்பர் பந்து போன்ற படங்களுமே வந்து வெளியாகவும் இருக்குது இதற்கிடையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு வெளியான தங்கலான் டிமாண்டிக் காலினி டூ ரகு தாத்தா போன்ற படங்களும் வந்து திரையரங்கில் மீண்டும் உயிர்ப்பிக்க தொடங்கி ஓடிக்கொண்டும் இருக்குது மேலும் வந்து தமிழ் சினிமா தொடர்பு சக தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினி யூடியூப் சேனல் பார்க்கணும் நன்றி வணக்கம்